பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன. அதை பற்றிய வீடியோவாகத்தான் இன்றைய வீடியோ அமைய இருக்கின்றது. நாம் நிறைய நேரங்களிலே நம்முடைய மகள்களை அம்மாவின் பொறுப்பில் விட்டு விடுகிறோம். அம்மாவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு அவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள். இதனால் பெண் பிள்ளைகளை பற்றிய அறிவு அப்பாக்களுக்கு குறைவாகவே இருக்கிறது. பெண் உலகை பற்றிய அறிவு ஆண்களுக்கு குறைவாகவே ஏற்படுகிறது. பெண் குழந்தைகளுக்கு அப்பாக்கள் சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன. அதிலே முதலாவதுதான், நன்றாக யோசித்து பார்த்தால் வயது வந்த மகளுடன் தந்தையர்கள் செலவிடும் நேரம் என்பது குறைவு. நேரம் ஒதுக்கி முக்கியமான விஷயங்களை கேட்டறிய வேண்டும். அவர்களோடு மனம் விட்டு பேச வேண்டும். அவர்கள் நம்முடன் பேசும்போது நிறைய விஷயங்கள் அவர்களை பற்றி தெரிய வரும். இரண்டாவது விஷயம்தான், மகளுடைய நட்பு வட்டத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நட்பு வட்டத்தில் தினமும் என்ன நடக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய பெண் பிள்ளைகளுடைய மனதினை அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததுதான், கல்வியின் முக்கியத்துவத்தை அந்த குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். கல்வியில் அவருடைய சந்தேகங்களை கேட்டு அதற்கான விளக்கங்களை ஒவ்வொரு தந்தையர்களும் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நான்காவது விஷயம்தான், ஆண்களை பற்றி உங்கள் பெண் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். ஆண்களின் குணங்கள் என்ன, அவர்களால் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சொல்ல வேண்டும், விளக்க வேண்டும். நல்லவர்களை எப்படி அடையாளம் காண்பது என்று உங்கள் குழந்தைகளுக்கு விளக்குங்கள். ஐந்தாவது, வாழ்க்கையை பற்றி அவருடன் பேசுங்கள். வாழ்க்கையில் என்னவாக விரும்புகிறாய் என்பதை அவரிடம் கேளுங்கள். உரிய அறிவுரையுடன் நீங்கள் அவருக்கு உதவுவது எப்படி என்று திட்டமிடுங்கள். அடுத்த விஷயம், கடை ஷாப்பிங் என்று அழைத்து செல்லுங்கள். பெண்கள் அந்த இடங்களில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், ஆண்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு அது அறிவூட்ட உதவியாக இருக்கட்டும். ஏழாவது விஷயம்தான், பொது இடங்களிலே கடைபிடிக்கும் நாகரீகம் எப்படி, எப்படி உடை அணிகிறார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய பெண் குழந்தைகள் தான் உங்களுடைய குடும்ப மானத்தை காக்கக்கூடியவர்கள். எட்டாவது விஷயம், விதவிதமாக நாம் உண்பதை போல உங்களுடைய பெண் மகளுக்கும் சிறந்த உணவகங்களுக்கு அழைத்து செல்லுங்கள். அவர்களையும் அழைத்து செல்லுங்கள். உணவு வகைகளை ருசிக்கும் அதே நேரம் உணவக பழக்க வழக்கங்கள் எப்படி பரிமாறுகிறார்கள் என்ற விஷயமெல்லாம் தெரிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும். ஒன்பதாவது விடயம்தான், நீங்கள் எவ்வளவு தூரம் உங்கள் மகளை நம்புகிறீர்கள், அவரை பற்றி எப்படி பெருமைப்படுகிறீர்கள், அவர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான நபர் என்பதை அடிக்கடி உங்களுடைய பெண் குழந்தைகளோடு பேசுங்கள், அதனை உணர்த்துங்கள். பத்தாவது விடயம்தான், நம் குடும்பத்தை பற்றி அவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். குடும்ப வரலாறை அவர் அறியட்டும். முன்னோர்களின் சிறப்புகளையும் பற்றி அவர் அறிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். இதனால் உங்களுடைய குடும்ப வரலாற்றை அவர் அறிந்தவராக இருப்பார். பதினோராவது விடயம், உங்கள் வரலாற்றையும் கொஞ்சம் அவர்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் இளமை காலம், உங்கள் பொழுதுபோக்குகள், நீங்கள் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தீர்கள், உங்கள் குடும்பம் அடைய வேண்டிய இலக்கு ஆகியவற்றை அவர்களுக்கு தெளிவாக சொல்லுகின்ற பொழுதுதான் உங்களுடைய நோக்கம் இலக்கு அவர்களுக்கு தெளிவான முறையிலே விளங்கும். பனிரெண்டாவது விடயம், புத்தகம், கவிதை, நல்ல நாவல்கள் ஆகியவற்றை மகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள், பரிசளியுங்கள். புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை இளம் வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்கள். வீட்டில் புத்தகங்களை சேர்த்து சிறு நூலகமாக உருவாக்கி அந்த பழக்கத்தை அவர்களுடைய மனதிலே நீங்கள் பதிய வைக்கலாம். பதிமூன்றாவது விடயம்தான், உடல் அளவிலும் மனதளவிலும் பலசாலியாக உங்களுடைய குழந்தைகளை உருவாக்குங்கள். எந்த மாதிரி பிரச்சனைகள் வெளி உலகில் வரும், அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் தந்தையர்கள் தான் பெண் குழந்தைகளுடைய மாதிரி. உங்களைப் போல தைரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளுக்கு முன்மாதிரியே நீங்கள் தான். பதினான்காவது, அடுத்தவர் கையை சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்பார்க்க கூடாது என்று கற்றுக் கொடுங்கள். ஆண்கள் வர வேண்டும் என்று காத்திருக்காமல் வீட்டிலே சின்ன சின்ன வேலைகளை அவர்களாகவே செய்வதற்கு அவர்களை பழக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த பழக்கங்கள் அவர்களின் வாழ்க்கையிலே மிகவும் உதவியாக இருக்கும். பதினைந்தாவது விடயம், இவை எல்லாவற்றையும் விட நீங்கள் ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுங்கள். உங்களை பற்றி உங்கள் மகள் பெருமைப்படட்டும். உங்கள் மனைவியை நீங்கள் மதிக்க பழகுங்கள். உங்களுடைய மனைவியை நீங்கள் மதித்தால்தான் உங்களுடைய மகளுக்கு வருகின்ற கணவனை அந்த மகளும் மதிக்க பழகுவான்.
16வது விடயம்தான், உங்கள் மனைவி எப்படி உங்களை நடத்துகிறாரோ அதைத்தான் உங்கள் மகளும் தன் கணவனிடம் செயல்படுத்துவாள். மறக்காமல் மகளின் நல்வாழ்வுக்காக நீங்கள் கடவுளிடம் பிரார்த்திக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய குழந்தையின் ஆரோக்கியத்துக்காக கடவுளிடம் பிரார்த்திக்க வேண்டும்.